ஓகே, வெல்கம் பேக் டு பாட் பாடி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான நூப் ரேங்க் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எமோட் போட்டுட்டு சுற்றி சுற்றி எமோட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அமௌண்ட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ஆடம் வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் நான் மட்டும் அளவுக்கு வச்சுட்டு அந்த மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அடிச்சுட்டு எமௌண்ட் எல்லாம் போட்டாங்க. நானும் கன் எடுத்து வீடியோ வச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நான் ஏன் பார்த்து வச்சிருப்பேன், ஆனால் அடிக்க மாட்டேன். நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான் முக்கியம், கண்டென்ட் தான் முக்கியம். பகை வேணான்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனில் வந்து நில்லுங்கப்பான்னு சொல்லுவேன். ஆ வாடா நிற்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ கேட்டை திறந்து விட்டாங்க. டே குரு ப்ரோ, குரு ப்ரோ நில்லுங்க ப்ரோ. ஆ இப்போ வருவாங்க. நம்மளாம் எமோட் போடணும். எமோட் போட்டு தான் இது நம்ம நார்மலாக பண்ணல, சும்மா எமோட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் நூப்புறாங்க. நம்ம சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாட் பாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ ஒருத்தர் மனோஜ் நாக் பண்ணிட்டாங்க. குரு ப்ரோ போயிட்டீங்களே, நானும் சுற்றுட்டேன். ஆகாஷே நில்றாடே, எல்லோரும் போட்டாங்களே. சரி இந்த மேட்ச் அவுட்டா வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நிற்போம். ஆனால் இந்த மேட்சில் ஒரு தரமான ஒரு ஹெட்ஷாட், அதுனா அங்கே போயிட்டு ரீகாயில் ஆயிரும் நினச்சி அப்படியே முன்னாடி ஓடிடுவேன். அங்கே போயிட்டு ஒருத்தனுக்கு ஹெல்மெட் தெரிக்கும் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ரவுண்ட் இல்லை, இந்த ரவுண்ட் முடிச்சோடனே தான் ஒரு செமையான தரமான ஒரு ஹெட்ஷாட் இருக்கும், அதை பார்த்துங்க. இப்போ எல்லோரும் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தன் வருவான் அந்த சந்திலேருந்து, கேப்டன் வீட்டுக்கு அன் சைடு வீட்டிலேருந்து அப்படியே வருவான். வந்து டுப்பு 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 டுப்புன்னு எல்லாரும் டபா டபார்னு செத்துருவோம், டபாக் டப்பாக்குன்னு செத்துருவோம். அந்த மாதிரி தான் பெரிய அமௌண்ட் போட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்கும் போது தான் வந்துட்டான். வந்துட்டான்னு அடிதான் டுப்பு 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 டுப்புன்னு எல்லாம் நான் கயிறுவோம். சரி ஏவா யாருக்கிட்டடா விளாண்டிங்க, பாட் படிக்கிட்டியவா? நாங்கள் டபுள் விக்டார் தூக்கிட்டு வருவோம்டா. டபுள் விக்டார் இருக்க பயமேன்ற மாதிரி டபுள் விக்டாரு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். 5000 7000 காசு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதை வச்சு எல்லாம் செலவு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் விக்டார் எடுத்து மண்டேலேயே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு சுற்றி வந்துட்டு அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அந்த சைடு ஒரு நாக்கு, இங்கே ஒருத்தனை நாக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு, போடுறான் அவனை. சரி நம்ம கீழே செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு போவோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான், நம்ம டேமேஜ் கொடுப்போம், ஓசிக்கில் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் டீம்மேட்டு. இல்லை இல்லை அவரே அடிச்சுக்கிட்டாரு. சரி நம்ம இன்னும் ஒருத்தன் தான், ஒருத்தனை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா புகைக்குள்ளே தான் இருப்பான், புகை கூட்டத்துக்குள்ளே தான் இருப்பான். சுற்றி வருவான், சுற்றி வந்தது இந்த இங்கே ஓட்டிருக்கான். அந்த புகை கூட்டத்துக்குள்ளே ஒரு அடி. ஓகே நம்ம ஒரு விக்ட்ரி எடுத்தாச்சு, ஒரு விக்ட்ரி எடுத்தாச்சு. இன்னும் ரெண்டுன்னு நினச்சேன், இல்லை மூணு, இல்லை ரெண்டு தான். ரெண்டு விக்ட்ரி எடுத்தால் நம்ம இப்போது வின் ஆயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மஞ்சள் பெட்டி ரீ இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் விக்டர் கையில் இருக்குதா வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா நெட் இல்லை அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு, ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு. சரி ஒருத்தன் கீழே போயிருக்கான், அவன் விடக்கூடாது, துரத்தி அடிப்போம்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு இன்சைடு வந்து அவன் அங்கே டயர் மேலே ஏறி மேலே போயிருப்பான். திரும்பி நம்மளும் மேலே ஏறுவோண்டான்னு சொல்லிட்டு ஏறிட்டு எம்மண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு ஒரு டேமேஜ் கொடுத்தாச்சு, டீமேட்டெல்லாம் நாக் பண்ணிட்டாங்க. இங்கே அவனையும் முடிக்கணும், அவனையும் முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது இப்போ ரெண்டுக்கு மூணுன்னு இருக்கோம். இல்லை இல்லை மூணுக்கு ரெண்டுன்னு இருக்கோம். இந்த மேட்ச்சு தான், இந்த ரவுண்டு தான் வேற லெவலாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் உள்ளே ஏறிடுவான், அவனை அடித்தா இந்த குளோவல் போயிடும், அவன் கீழே போயிடுவான். நான் இப்போ ரீகாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி கீழே போய் அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீகாயில் முன்னாடி போயிட்டு இருக்கேன். முன்னாடி போகும்போது ஒரே தலை தெரிச்சிருச்சு அவனுக்கு, நெட்ஷாட் தான் பிடிச்சிருச்சு. வேற லெவலுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாம் அமைதியாடுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி கத்திக்கிட்டு இருந்தேன். நம்ம அடிக்கிறது ஹெட்ஷாட்டெல்லாம் அதிசயம், அதனால தான் கத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் ஒருத்தன் நாக் ஆகிட்டான், இல்லை இல்லை ஆகாஷ் நாக் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே ஒருத்தன் இருக்கான். ஆகாஷ் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் புதுசாக இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான், அவங்க தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஏறுவேன், அங்கே முன்னாடியிலேருந்து வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரானைட் வீச ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே ஒரு பாம்பு வீச வந்துச்சு, அப்போ இங்கே ஒரு க்ளோவல் போட்டு அங்கே ஏறுமா நான் நாக் ஆயிடுவேன். லாஸ்டில் யார் பூய் அடிப்பா? குரு ப்ரோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்தது, அதனால அபினவ்ன்றதா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்டில் ரெண்டு பேர் நாக்கு, அவங்க முடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன். அங்கே முடிக்க போகும்போது தான் நம்மளை ஒருத்தர் நாக் பண்ணி விட்டுருவான், கொடுமையாக போயிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு சரி முடியே குரு ப்ரோ முடிச்சிரு ப்ரோ ஜோக்கர் ப்ரோ ஜோக்கரே முடிச்சிடுறான்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஓகே நம்ம இந்த மேட்ச் பூய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, மறக்காம போயிட்டு அதுலயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கில்லுன்னு பாத்துட்டு வெளியே வந்துடலாம். டாடா பை பை சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கில்லு. ஓகே நம்ம பிளாட்டினம் ஒன்று வந்தாச்சு கில்லு. ஓ பேண்ட்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம கில்லு எவ்வளோ, 4 கில்லு டேமேஜ் நிறைய எடுத்திருக்கோம். ஓகே பை.